வணக்கம், என் பேர் சக்தி பாலன். இப்போ நாய்கிட்ட நம்ம வந்து எப்போ அன்பை பரிமாறிக்கணும், எப்போ எப்படி அதோட அன்பை நம்ம புரிஞ்சுக்கணுங்கிற சில வழிகள் இருக்குது, அதை தான் சொல்ல போகிறேன். முதல் அது கூட வந்து பேசணும், பேசிட்டு அது வந்து நம்மளோட உடற்பாவனைகளை தான் அதோட ரொம்ப விரும்பும். அப்படி நம்ம செஞ்சோம்னா நம்ம கூட ஆக்சிடோசின்ங்கிற அமிலம் வந்து நம்ம மேலே சுரக்கும். அது வந்து நம்ம உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது. அது வந்து நம்ம மேலே ரொம்ப பிரியமாக இருந்து அதோட புருவங்களை நல்லா உயர்த்தி காட்டும். அது மூலமாகவே நம்ம புரிஞ்சுக்கிடலாம். அது வந்து நம்ம மேலே ரொம்ப நம்மளை ரொம்ப நேசித்தா நம்ம கூட இருக்கணும்னு நினைக்கும். நம்ம படுத்தா பக்கத்தில் வந்து படுத்துக்கணும். நம்ம உட்காந்தா நம்ம மடியில் சாஞ்சிட்டு அப்படி தலை வச்சு படுக்கும். அப்படி இருந்தால் அது வந்து நம்ம மேலே ரொம்ப நேசிக்கணும்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு வந்து நம்ம அது கூட எப்போதுமே நடைப்பயணம் மேற்கொள்வது வந்து நல்லது. அதுக்கு வந்து க்ரூமிங் அந்த மாதிரி ஏதாவது அதை கொஞ்சம் அழகுபடுத்தி விட்டோம்னா அது இன்னும் கொஞ்சம் நல்லது. எங்கள் வீட்டில் மாயான்னு ஒரு நாய் இருக்குது. அதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப கோவம் வரும். எங்கள் அப்பா எப்போ வீட்டுக்கு வருவாங்கன்னு அப்பாவே பார்த்துக்கிட்டு இருக்கோம். வந்ததுக்கப்புறம் எங்கள் அப்பா பின்னாடியே வரும். கண்டுக்காமல் போனாலுமே அப்படியே எங்கள் அப்பா பின்னாடி பிடிச்சி இழுத்துட்டு ரொம்ப கோவமாக இருக்கும். அதுக்கப்புறம் அதை வந்து நல்லா தடவி கொடுத்து போச்சோன்னா தான் அது போகும். அதுக்கு வந்து எங்கள் அப்பா ஒரு ஆம்லேட்டும் போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் அது நல்லா அங்கே போய் இருந்துக்கணும். அது ஒரு நாய் வந்து மற்ற நாய் எல்லாத்துக்குமே நல்லா சமம். எல்லா நாயுமே அது தனியாகவே பார்த்துக்கணும். பொதுவாகவே கண்ணி நாய்களுக்கு கோவம் வராதுன்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். அந்த மாயாங்கிற நாய்க்கு பயங்கரமாக கோவம் வரும். மற்ற எல்லா நாய்க்கும் அது ஒரு நாய் சமம். நன்றி.